நத்தம் ஊராட்சி. நாங்கள் எங்களுக்கு நூனா நம்பியதே இருக்கோம். எங்க இதை வந்து பேரூராட்சி விட இணைக்க கூடாது சார். இணைச்சா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சார். நூனா வேலையை நம்பிதான் எங்க ஊர் பொம்பளை எல்லாம் நம்பி இருக்காங்க. அதனால எங்களுக்கு இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே ஒரு வட்டம் கொடுத்துருக்கோம் சாட்ட மனு, அதுக்கு எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த வட்டம்னால ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும். அதுக்காண்டி நாங்க மறுபடியும் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். பேரூராட்சியில மாத்தினா எங்களால வரி கட்ட முடியாது சார். தொழில் வரி ஏதாவது தொழில் இருந்தா தானே நாங்க வரி கட்ட முடியும். தொழில் ஏதாவது இருந்தாலே வரி. எங்களுக்கு விவசாயம் எதுவுமே கிடையாது. நாங்க அந்த நூறு நாள் வேலையை நம்பி இருக்கோம். தொழிற்சாலைன்னு எதுவுமே கிடையாது. இது இருந்தா தானே நாங்க போய் வரி கட்ட முடியும். தண்ணி வரி கூடு, வீட்டு வரி கூடு, எதை வச்சு நாங்க கட்ட முடியும்? இருக்கிறத வச்சுதான் கட்ட முடியும். ஆனா எதுவுமே இல்ல. அதனால விவசாயம் இல்ல சார். அதனால பிரச்சனை என்னன்னா, நாங்க வீடு கட்ட அப்ரூவ்டு வாங்கணும், தண்ணி வரி கட்டணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை எல்லாத்துக்கும் வரி போடுவாங்க. நாங்க ஒவ்வொன்றுக்கும் வரி தேடி எல்லாம் போய் செய்ய முடியாது. எங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து இந்த நூறு நாள் வேலையை நம்பிதான் இருக்கும். விவசாயத்துல பாத்தீங்கன்னா வெறும் பன்னிகளும் காட்டு மான்களும் வந்து அழிக்குதுங்க. இந்த வீடியோ கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். வெறும் பன்னிங்க தோண்டி தோண்டி இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த கிராமத்தை ஃபுல்லா வயக்காடு ஃபுல்லாவே வந்து கிடங்கு பறிச்சு கிடக்கு. இந்த வருஷத்துல வெள்ளாமே இல்ல, நெல்லு மட்டும் கிடங்கு கிடங்கு ஆயிடுச்சு. மழையும் இல்ல. இப்படி நூறு நாள் வேலையும் தூக்கிட்டாங்க. வரத்து கால்வா தண்ணியுமே நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு வந்து பேரூராட்சி இணைக்க கூடாது. எங்களுக்கு நூறு நாள் வேலையும் வேணும். இந்த பன்னி மான்களை வந்து கட்டுப்படுத்தணும். இதை சொல்லி நாங்க 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த பன்னி மான்கள் கட்டுப்புக்குள்ளே வரல, அதிகமா ஆயிருச்சு. அது மக்களையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க கிராமத்தை பேரூராட்சியா மாத்துறதாக எங்களுக்கு எல்லா தகவலுமே முழுமையடைஞ்சிட்டதா தகவல் வருது. எங்களுக்கு வேண்டாம். நாங்க தொழில் ரீதியா ரொம்ப பின்தங்கிய வகுப்பினரா இருக்கோம். அன்னன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போய் தான் நாங்க வருமானம் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க படிப்பு செலவுகளாம் ஆகுது. இப்படி இருக்கிற பட்சத்துல எங்களை பேரூராட்சியை இணைக்க நாங்க முழுமையா தடை செய்யறோம். நாங்க மாவட்ட ஆட்சியில நேர்முகமா சந்திச்சு மனு கொடுக்க வந்திருக்கோம், கொடுத்திருக்கோம். அதுக்கு எங்களுக்கு 7 கிராமம், மணிநகரம், ஆண்டநாயபுரம், முத்தாதிபுரம், கள்ளிக்குளம், முத்தாதிபுர காலனி, அண்ணாநகர், நத்தம். எங்களுக்கு வந்து பேரூராட்சியோட வந்து எங்களை வந்து இணைக்க கூடாது நத்தம் பஞ்சாயத்தை எங்களுக்கு. அதனால சில இது நாங்க எங்களுக்கு விளை நிலங்கள் வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்க விவசாயங்கள்லாம் எங்களுக்கு தண்ணி வசதி எந்த ஒரு இதுவும் கம்மா கால்வாய் இதெல்லாம் கிடையாது. அதனால எங்களுக்கு பேரூராட்சியோட வந்து கன்னத்தை கொண்டு இணைக்க கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி நாங்க போன வருஷம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. நாங்க அந்த 104 வருஷத்தை நம்பிட்டு இருக்கோம். எங்க பஞ்சாயத்து வந்து டவுன் பஞ்சாயத்துல இணைக்கிறாங்க. அப்படி விவசாயம் எங்களுக்கு தொழிலும் இல்ல ஒண்ணும் இல்ல. நாங்க ரொம்ப வறுமையில தான் கொஞ்சம் காலனி வீட்டுலதான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து பெரிய பெரிய கல்லூரிடம் எதுவும் கிடையாது. பூரா கூலி வேலை பார்த்து எங்க ஆம்பளை எல்லாம் கூலி வேலை தான் பாக்குறாங்க. இந்த 100 நாள் வேலையை விட்டா எங்களுக்கு வேற இது கிடையாது. எங்களை வந்து டவுன் பஞ்சாயத்துல சேர்க்க வேண்டாம், பேரூராட்சியத்துல சேர்க்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.